வணக்கம். நான் வணக்கம் சொல்கிறத வச்சே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போது தமிழ் பாடம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தமிழ் பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்டையை போனதறையே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த அட்டவணை சார்ட், அட்டவணைனா சார்ட்டு. இது போன வாரமே பார்த்தீங்க, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர் மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்து என்ன, ஆலேருந்து அஹ் அவ் வரைக்கும் உயிர் மெய் உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா, இங்கே இக்கு இங்கே இச்சு இஞ்சு இக்குலேருந்து இன்னு வரைக்கும் மெய்யெழுத்துக்கள், ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்துக்கள் வரிசை நம்ம பார்த்துட்டு வரோம். வாங்க இந்த வாரம் அடுத்த வரிசையை பார்க்கலாம். நா வரிசை, போன வாரம் தா வரிசை பார்த்தோம், சில வார்த்தைகளும் பார்த்தோம். இந்த வாரம் அந்த அடுத்த எழுத்து நா வரிசை, அந்த எழுத்துக்கள் பார்க்க போகிறோம், அதை வச்சு சில வார்த்தைகளும் பார்க்க போகிறோம். வாங்க ந வரிசை பார்க்கலாம். ந, நான் சொல்கிறேன் என்னோட, நான் சொன்னதுக்கப்புறம் சொல்லி திருப்பி சொல்லுங்கள். ந, நா, நீ, நீ, நு, நு, நே, நே, நை, நோ, நோ, நௌ. திருப்பி சொல்லலாமா? ந, நா, நீ, நீ, நு, நு, நே, நே, நை, நோ, நு, நௌ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் இதை மாதிரி ஒரு அட்டவணை எழுதி அதை செஞ்சு நீங்களும் இதில் படிக்கலாம். இல்லைனா ஒரு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு புத்தகத்தில் வந்து இந்த வரிசையை எழுதி அதுக்கு பக்கத்து பக்கத்தில் வார்த்தைகளை, அந்த அதுக்கு உண்டான வார்த்தைகளை ஒரு 10 வார்த்தைகள் எழுதி அதை படிக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ரெண்டில் எது உங்களுக்கு வசதியாக இருந்தாலும் அதை செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படி படிக்கும்போது தான் நாளைக்கு வேறு ஒரு பள்ளிக்கு போகும்பொழுது தமிழ் நீங்கள் படிக்க ஆரம்பி சுலபமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? சரி, வாங்க இன்றைக்கி நம்ம ந வரிசையில் ஒரு வார்த்தைகள், கொஞ்சம் வார்த்தைகள் எழுதியிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். ந, இண்டு, நண்டு. ந, இண்டு, நண்டு. நா, இன்கு, நான்கு. குவும் சொல்லலாம், குவும் சொல்லலாம், நான்கு. நீ, ல, இம், நிலம். நீ, இர், நீர். நு, ல, க, இம், நூலகம். நே, இல், நெல். நே, ர, இம், நேரம். இப்போ நம்ம இந்த வார்த்தைகளை எழுத்து கூட்டி எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ திருப்பி இந்த வார்த்தைகளை நான் படித்து உங்களுக்கு அதுக்கான அர்த்தத்தையும் சொல்கிறேன். சரியா? ந, இண்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நண்டு. நண்டுனா என்ன, கிராபு. உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா, கடலில் பார்த்துருப்பீங்க, நண்டு. சரியா? நண்டு. அடுத்து நான்கு. நான்குன்னு நம்ம எதை சொல்வோம், வெரி குட், நம்பர் 4. ஃபோரை நம்ம என்ன சொல்வோம், நான்குன்னு தமிழில் சொல்வோம். சரி, அடுத்து நிலம். நிலம்னா என்ன, லேண்டு. லேண்டு, கிரவுண்டு, லேண்டெல்லாம் நம்ம என்ன சொல்வோம், நிலம். சரியா? அடுத்து நீர். நீர்னா வாட்டர், வாட்டர், அதை வந்து நம்ம நீர்னு சொல்வோம். அடுத்து நூலகம். நூலகம், நூலகம்னா லைப்ரரி. நூலகமில் போய் நம்ம புத்தகம் எடுத்து படிப்போம், எங்கே, லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுத்து படிப்போம் இல்லையா, அதுதான் நூலகம்னா லைப்ரரி. நெல். நெல்னா கிரெயின். என்ன கிரெயின், வீட். வீட்டை தான் நம்ம நெல்லுன்னு சொல்லுவோம், ரைஸுக்கும் நெல்லுன்னு சொல்லுவோம், அந்த கிரெயின், அந்த கிரெயினை நம்ம நெல்லுன்னு சொல்லுவோம். சரியா? சரி, அடுத்து நேரம். நேரம்னா டைம். இப்போ என்ன நேரம் ஆகுது அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன டைம், வாட் இஸ் த டைம் நவுக்கு, இப்போ என்ன நேரம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடலாம், நண்டு. நான் சொல்கிறேன், எனக்கு அப்புறம் சொல்லுங்கள். நண்டு,
நான்கு நிலம் நீர் நூலகம் நெல் நேரம். சரியா? இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கும் தெரிஞ்சால் நீங்களும் எடுத்து எழுதி இன்னும் படிக்கிறதுக்கு பாருங்கள். சரியா? நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.